எல்லாம் வல்ல இறையருளால் கவிதை பேழையின் 126வது படைப்பு தலைப்பு ஏணி. படைப்பில் மட்டுமல்ல தனது பணியிலும் பயன் தரும் குணத்திலும் பாதுகாக்கும் பண்பிலும் உயரமானவன். தொழிலில் பிறர் வளர்ச்சி கண்டு ஏறுவதை விரும்பா சமூகத்தில் தன் மீது யார் ஏறினாலும் தொழிலில் வெற்றி காண செய்பவன். உழைத்து மேலே செல்ல செல்ல நல் பிடிப்பு அவசியம். அதனை வெளிப்படுத்தி சமூகத்திற்கு நல் படிப்பு பல சொல்லித்தருபவன். ஏற்றத்தை விரும்பி இரக்கத்தினை விரும்பா சமூகத்தில் ஏறி பணி முடித்து மனம் நிரம்பி இறங்குவதை பெருமையாக எண்ண வைப்பவன். கைக்கு எட்டா பணியினையும் சாத்தியமாக்குபவன். வெற்றியை நமக்கு எட்ட வைப்பவன். காலத்திற்கும் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய படைப்பானவன். சமயத்தில் உறவுகளையே தாங்க சமூகத்தில் தம்மை நம்பியோர் அனைவரையும் பேதமின்றி தாங்குபவன். அகழக்கால் எடுத்து வைக்காதே என்ற முன்னோர்கள் பழமொழியினை உழைப்பில் சம்மான அடிகள் எடுத்து வைக்க செய்து நினைவு கூற செய்பவன். அடுத்தவன் உழைப்பிற்கு சாய்ந்து கொடுப்பவன். நல் எடுத்து காட்டானவன். கைகளுக்கும் கால்களுக்கும் அனைத்து பக்கத்திலும் பாதுகாப்பினை தருபவன். அடிக்கணக்கில் தயாரிக்கப்பட்டாலும் தன் மீது வைக்கும் அடிகளின் கணக்கை பாராதவன். எங்கள் பணிமுடிய எவ்வித தொய்வுமின்றி ஜாதி மத பேதமின்றி தாங்குகிற உண்மையிலேயே தாங்கு தாங்குன்னு தாங்கப்பட வேண்டியவன் நீயடா. செல்லும்வழி சமமாக சரியாக அளவாக திடமாக இருந்தால் வெல்லும் வழியாகும் என்பதை சமூகத்திற்கு உணர்த்துபவன். கால் பதித்து பார்த்தவனில் எனது கவி கண் பதித்து பார்த்த வரிகள் சேதுக்கு வாய்த்தான் பா. Jacob.